بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, இந்த மண்டபம் என்ற இந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் சகோதரர்கள் ரொம்ப ஆர்வமாக மக்கள் மத்தியில் நல்லதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற வீரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தில் இந்த ஒரு நாளிலேயே எல்லா விஷயத்தையும் பேசிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் இருப்பதை நான் அறிகிறேன். விசாரத்தை பேசுங்க, வட்டியை பேசுங்க, மூலத்தை பேசுங்க, பாத்தியா பேசுங்க, ஷிருக்க பேசுங்க, புறம் பேசுற பேசுங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அவ்வளவு ஆர்வம். எல்லா பாவமும் ஒழிக்கப்பட வேண்டிய பாவம் தான், ஆனாலும் அதற்கு எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் போகாது. அதனால ஒரு பாவத்தை பற்றி தெள்ள தெளிவாக தெரிந்து அதை வச்சு நான் முதலில் கவர்ந்து கொள்ளிவிடும். ஒன்னொன்னா, எல்லா பாவத்தையும் ஒழிப்பதற்கு அடிப்படை இறையச்சம் தான். இறை அச்சம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடுமானால் அவன் எந்த பாவத்துக்கிட்டையும் போகமாட்டான். இதுல ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகளை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்ன மனிதர்களை, சில பாவம் சிலரிடம் இருக்கும், மற்றவரிடம் அது இருக்காது. எந்த பாவத்தை எடுத்தாலும் அதை பார்க்கலாம். ஒரு பாவம் எல்லாத்திலையும் இருக்காது. பெரும்பாலும் பொருள் ஒன்னா நம்ம விபச்சாரம் செய்யறவனா இருப்பான், மற்ற பாவம் ஒன்று இல்லாம இருக்கும், குடிகாரனா இருப்பான். ஒரு பாவம் ஒருத்தன் இருக்கும், மற்றவன் இருக்காது. இப்ப நீங்க எல்லாரும் கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பாவங்கள் நம்மள்கிட்ட இருக்கும், அந்த பாவம் மற்றவன் இருக்காது. ஆனால் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, எல்லோரிடமும் இருக்கும். அப்படி சில பாவங்கள் இருக்கு எல்லாத்தையும். குராயிச பேசுறவங்களா இருக்கட்டும், சுன்ன ஜமாத்த பேசுறவங்களா இருக்கட்டும், தரகாவா பேசுறவனா இருக்கட்டும், தவரா குமுறவனா இருக்கட்டும், தரகாவா இடியும் சொல்றவனா இருக்கட்டும், எத்தனை பிரிவுகள் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிறதோ எல்லா மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது. ஒழுக்கமாக கரெக்டாக தொழக்கூடியவர்கள், விபச்சாரத்தை நினைத்து கூட பார்க்காதவர்கள், வட்டியை கொஞ்சம் கூட விரும்பாதவர்கள், ஏன் பீடி சிகரெட் கூட பிடிக்காதவர்கள், இது போன்ற மிக நல்லவர்களிடத்தில் கூட ஈர்க்கக்கூடிய ஒரு பாவம். அது என்ன பாவம்னு சொன்னா, புறம் பேசுதல். புறம் பேசவில்லை என்று ஒரு மனிதனை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் மனிதனை நாசமாக்கிவிடக்கூடிய பாவத்தில் மிக முக்கியமானது புறம் பேசுதல். எல்லாத்திலுமே அது இருக்கும். ஒன்று, புறம் பேசுவனாக இருக்க வேண்டும், அல்லது புறத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு பாவம் சகஜமாக ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். புறம் பேசுவது, இந்த கூட்டத்தில் கூட பேர பேசிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த கூட்டம் இருக்குல்ல, பேசிக்கிற நேரம் எனக்கு என்ன செய்வாங்க பக்கத்தில், அந்த சோப்து போட்டிருக்கான்ல, ஆமா அவனை பாரு, நான் அப்புறமா சொல்றேன். அப்படி பிளானிங், திட்டம் போடுறது, ஜும்மா தொழுகை திட்டம் நடக்கும். இந்த ஒரு பச்சை செலவு கொடுத்துட்டு வர்றாள், ஆமா ஜும்மா முடிஞ்சவனுக்கு சொல்றேன். பிளானிங் தொழுகையில் நடக்கும், ஜும்மா தொழுகையில் நடக்கும். அந்த தொழுகை முடிஞ்ச பிறகு இவன் யாமா என்னமோ பச்சை சேலையை பத்தி சொல்றேன்னு சொன்னிய அப்படின்னு அந்த பொம்பளை விடாது. செவ்வ சட்டையை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னிய, அந்த மாதிரி பிளானிங் போட்டு ஒரு முதல்ல திட்டமிட்டு ஒரு பாவம் நடக்கிறது என்று சொன்னால் சைத்தானுடைய வலையில், மிக உச்சமான வலையில் ஒன்று இந்த புறம் பேசுதல். இதை பற்றி சில விஷயங்களை பார்த்து மற்ற விஷயம் நேரம் தான் பார்ப்போம். அல்ல, குரான்ல சொல்றான், ஹல் உணர்வி குமராமன் தனசலு ஷயாத்தி தனசலு அலா குல்லி அஃபாக்கி நசீன். அதாவது சைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா, அறிவிக்கவா அல்லாஹ் கேட்கிறான். சைத்தான் இறங்குறதுனா என்ன,
நீ என்னமோ பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு. நீங்க நினைப்பிய பேய் இறங்க போறதில்லை, பிசாசு இறங்க போறதில்லை, ஆனா ஷைத்தான் இறங்குவோம். அல்லா குர்ஆன் சொல்றான், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், குடிகொண்டிருக்கிறான், அவனை சொல்லவா? குர்ஆன் கேட்குது, அல்லாஹ் கேட்கிறான், தனஞ்சலு அலா குல்லி அஃபாக்கி நசி, ஒன்னா நம்பர் பொய்யின் இடத்தில் ஷைத்தான் இறங்குவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் சொன்னா, ஒரு ஒன்னா நம்பர் பொய்ய அவன்கிட்ட ஷைத்தான் குடிகொண்டிருப்பான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது. பொய்யன் என்றால் யார்? அப்ப ரெண்டாவது, பொய் சொல்லாத உலகத்தில் இருக்க முடியாது. எல்லாத்தையும் பொய்யன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக பொய் சொல்லாத மனுஷன் உண்டா? சாதாரணமா உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், டீ சாப்பிடுங்கறியா, இப்பதான் சாப்பிட்டு வர்றோம், அது பொய் தான். அது இதை போய் நம்ம பொய்யன்ற கூடாது. ஒரு ஃபார்மாலிட்டி, நீங்களும் கேப்பிய, நான் இப்பதான் குடிச்சு வந்தேன் வேணாம், சரிங்க பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே நடக்கும். இந்த பொய் இதுவரை பொய்ங்கிறது, பொய் என்று சொன்னால் முறரை பாதித்து வீழ்த்து விடக்கூடிய அளவுக்குள்ள பொய். ரசூல்லா வந்து பொய்யை, பொய்யன் என்றால் யாருன்னு ஒரு அளவுகள் வைக்கிறாங்க. பொய்யனின் மீது சைத்தான் இறங்குகிறான் குர்ஆன் சொல்லுது. அந்த பொய்யன் என்றால் யார்? நபிகள் பெருமானாருடைய கூற்று என்ன சொல்றாங்க தெரியுமா? கஃபாபில் மரி கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, தன் காதில் விழுந்ததை எல்லாம் வெளியே பேசுகிறானே, இவன் தான் அப்பா ஒன்றா நம்பர் பொய்யன். இதன் பொய்யன் அளவுகள், காதில் விழுந்ததை எல்லாம் எவன் வெளியே பேசுகிறானோ இவன் தான் நம்பர் ஒன் பொய்யன் சொல்லி நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதில் விழுந்த நம்பர் என்ன? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாரிடத்தில் வேண்டுமானாலும் ஒருவரை பற்றி பொய்யான தகவலை கொடுங்க, இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஒருவனை நல்ல பாராட்டி நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். கெட்டதை சொல்லி ஒரு ஆள்கிட்ட போங்க, கேட்டேன் என்ன போறான்ல, ஆமா நேத்து பஸ்ல ஒரு பிள்ளை கை பிடிச்சா, அப்படியா? இருந்தாலும் இருக்கும், சும்மா சொல்றாங்க. நீங்க சொல்லும் சொல்லி பாருங்களேன், நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லுங்க, இருக்காதுன்னு சொல்ல மாட்டான். இப்படி சொல்லிட்டீங்கன்னா இருந்தாலும் சும்மா சொல்லுவாங்க, நடக்காமலா சொல்றாங்க, நெருப்பலாமலா புகையும். இதுவெல்லாம் நாம வந்து அந்த பொய்யை நியாயப்படுத்து சரிதான், உண்மையை சொன்னா அப்படி வராது. நீங்க ஒரு ஆளை பத்தி சொல்லி பாருங்க, நல்ல மனுஷன் கரெக்டா தொழுதுருவாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, இருந்தாலும் இருக்க மாட்டான். தொழுதுருவாரா? யாரு கண்டது? அவர்தெல்லாம் அவருக்கு தேவை, நமக்கு என்ன அப்படின்னு போவான். நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது பாராட்டுதலோ, அதை என்கரேஜ் பண்றது, அதை உயர்வாக கருதுவது, அதை ஆர்வம் முட்டுதல் இருக்காது. தவறை நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் இருக்கும், இல்லாமலா சொல்லுவாங்க அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும். பொய் என்று சொன்னா என்ன? காதில் விழுந்ததை நம்புவது. காதில் விழுந்த உடனே என்ன செய்யணும்? அடுத்த ஆண்டு சொல்லாத சில சத்திய வேணும் சில பேர். அப்ப கபாபில் மருகி கதிபன் ஹத்திச பிக்குள்ளி மாசமிய, எவன் காதில் எவனா எவனா எவள் பெண்ணும் சேர்த்துதான் அது, அதுக்காக நம்ம ஆண்டது மனு சொல்ல நினைக்கிறாதியோ, ஒரு விளங்குறதுக்காக யார் அப்படின்னு சொல்றது, யார் தன்னுடைய காதில் விழுந்ததை எல்லாம் வெளியே பேசுகிறானோ இவன் தானப்பா ஒன்னா நம்பர் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விழுந்த உடனே என்ன செய்யணும்? அடுத்த ஆண்டு சொல்லாத சில சத்திய வேணும் சில பேர். அப்ப கபாபில் மருகி கதிபன் யுஹத்திஸ பிகுல்லி மாசமிய, எவன் காதில் எவனா எவனா எவள் பெண்ணும் சேர்த்துதான் அது, அதுக்காக நம்ம ஆண்டது மனு சொல்ல நினைக்கிறாதியோ, ஒரு விளங்குறதுக்காக யார் அப்படின்னு சொல்றது, யார் தன்னுடைய காதில் விழுந்ததை எல்லாம் வெளியே பேசுகிறானோ இவன் தானப்பா ஒன்னா நம்பர் பொய்யன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமறை குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரம் மினல் வன்னி இன்ன பஅலல்லதீன யஸ்மூன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்மா அகீஹி மைத்தன் ஃபகரிஹ்தமுஹு வத்தக்குல்லாஹ் அப்படிங்கிறான். நம்பிக்கையாளர்களை, ஈமான் கொண்டவர்களே, சந்தேகிப்பதை விட்டு நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள். சந்தேகிப்பதுன்னா என்ன? நான் சொல்றேன், இயற்கையில இருந்தாலும் இருக்கும், செஞ்சாலும் செஞ்சிருப்பான். இதுக்கு தான் சந்தேகிக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணால் பார்க்காமல் பேசுவது, கண்கூடாக பார்த்து ஒன்றை சொல்வது என்பது வேறு, கண்ணால் பார்க்காமல் சந்தேகிப்பது. இப்படி சந்தேகம் கொள்வதுதான் கற்பனை செய்வதை விட்டு நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பாகல் தண்ணி இஸ்முன், இந்த மாதிரி கற்பனை செய்வதுதான் பாவம் அப்படி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். வலா தஜஸ்ஸசு, பிறர் குறையை நோண்டாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இது எல்லாருமே அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க.
அடுத்தவனை பத்தி நோண்டி அவன் என்ன செஞ்சான்னு தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா ஒருவன் தூக்கமே வராது. ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த புறம் பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கும், ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு ஊர்ல சில ஊர்கள ஃபித்னா பஜார்னு ஒரு பஜாரே இருக்கும். அந்த பஜாருக்கு பேர என்னன்னு சொன்னா அன்னைக்கு யார் யார் என்ன செஞ்சாங்கிறது பேசுறதுதான். அதை தவிர வேற வேலையே இருக்காது. அதுக்கு ரெண்டு பேர் இருப்பான், ஃப்ரெண்டுகள்ல ரெண்டு பேர் இது கரெக்டா சாப்பிட்டு நைட்ல போய் உட்காருவான், நம்ம அண்ணன் வருவாரு நீங்க ஏதாவது செய்து கொண்டு வருவாரு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவன் அண்ணன் வாண இன்னைக்கு ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற அப்படின்ட்டு என்ன செய்வான். அதே மாதிரி சித்தம் போட்டு ஒரு உட்கார்ந்து பிறர் குறையை பேசுவதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான். அதான் அல்லாஹ் சொல்றான், வலா தஜஸ்தசு, பிறர் குறையை நோண்டாதீர்கள். நோண்டது என்ன, ஏன் பிறர் குறையை நம்ம கேட்கறோம்ல, உன் துருத்தியை பார்த்து உதவ வேண்டியதானே, அடுத்த குறை உனக்கு என்னடா, இது மாதிரி வார்த்தைகள் அது. பிறர் குறையை நோண்டாதே, வலா ஏகத்த பாதுக்கும் பாலா, ஒருவர் மற்றவரின் குறையை ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். இப்படி சாதாரணம் சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, சொல்லிட்டா சொல்றான். வேற எந்த பாவத்தையும் இது போன்ற அருவறுக்கத்தக்க பாவமாக திருமலை குரான் பேசவே கிடையாது. அதை விளங்கிருங்க நீங்க, அடுத்த வசனத்தை சொல்றேன். உணர்வு, முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உருங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் No. 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் 2nd Floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readfmail.com. பாவங்களிலேயே ரெண்டு பாவத்தை அசிங்கமாக இஸ்லாம் கவனிக்கிறது. பயங்கரமான பாவம் என்பது வேறு, அசிங்கம். அதுல அசிங்கத்தில் ஃபர்ஸ்ட் எது, பயங்கரமான பாவம் இணை வைப்பது என்பது போல அசிங்கத்திலும் ஃபர்ஸ்ட் இணை வைக்கிறதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இன்னமல் முஷ்ரிகுன நஜசுன், யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நஜீஸ்கள். நஜீஸ்னா தெரியுமில்ல, மலம், மலத்துக்கு தான் நஜீஸ்னு சொல்றது. யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நஜீஸ்கள். இந்த மாதிரி இணை வைத்ததை படு அசிங்கமாக உள்ள அறுவறுக்கத்தக்க பாவமாக குர்ஆன் பேசுது. இதுக்கு அடுத்து ஒரு பாவத்தை அசிங்கமாக குர்ஆன் பேசுதுன்னு சொன்னா அது புறம் பேசுறது தான். எவ்வளவு பயங்கரமான பாவங்களுக்கு வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது, குடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, இதுவெல்லாம் பயங்கரம். அசிங்கமான பாவத்தில் இரண்டாவது இடத்தை பெறுவது புறம் பேசுவதுதான். அல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, பிறர் குறையை நோண்டுவது, பிறர் பற்றி புறம் பேசுவது. சில பேர் சொல்லுவாங்க இல்லாதையா சொன்னோம், இருக்கிறதான சொல்லுவோம், இது எல்லாருமே பேசுறதாங்க. யாராவது ஒரு பொம்பளை புறம் பேசுறதா, ஏமா அடுத்தாலை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்கிறதா சொன்னோம், இல்லாத்தையா சொன்னோம், உன் தங்கச்சிக்கு இருந்தா சொல்லுவியா, உன் அக்காக்கு இருந்தா சொல்லுவியா, உங்க அம்மா குறந்தா சொல்லுவியா, உன் அண்ணன் அப்படி பாக்கணும். இருக்கிறதான சொல்றேன்னு சொன்னா உன் தங்கச்சி ஒருதன் கூட இப்படி தவறு பண்ணிடுது, நீ பாக்குற பாவம் தான் அது, குற்றம் தான், கேவலம் தான், கொல்லத்தான் செய்யணும், அது வேற சமாச்சாரம். உன் தங்கை பக்கத்துக்காரன்னு பாக்குறா, ஒரு செய்தா நோட்டம் விடுறா, உன் தங்கையுடைய கை பக்கத்து பிடிச்சிருச்சு, அல்ல அவன் பக்கத்து குடிச்சுட்டான், என்ன செய்வீங்க, மறைக்க பாப்பீங்க. நீ உண்மையை பேசுற ஆள், நான் கண்ணில் பார்த்தாலும் பேசுறேன், வெளியே வரணும், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உண்மையை அப்படியே சொல்லுவேன். 12 மணிக்கு என் தங்கையை மேல பக்கத்து வீட்டுக்காரன் கையை பிடித்து இழுத்தான், இதை மறைக்க சொல்லணும், அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. உன் அக்கா அங்கச்சி நடந்தா வெளியே தெரியக்கூடாது, உன் குடும்பத்தில் குறைந்தா வெளியே தெரியக்கூடாது, எவனுக்கா நடந்தா வெளியே தெரியணுமா? அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி அது. அடுத்த பிரச்சனை நல்ல வசதியை பேசுறது, அடுத்த பிரச்சனை அசிங்கப்படுத்தணும், நாரணம், நம்ம கண்ணியம் காட்டணும், இதுதான் சைத்தான் கொண்டு வரதாக்கும். சைத்தானுடைய தூண்டுதல்கள் அது, தன்னை யாரும் பேசிவிடக்கூடாது, அடுத்தவளை நல்லா பேசணும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யலாம், படு அசிங்கமாக சித்தரிக்கிறான். இதை இன்னொரு வகையா சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, பாத்துக்கிடுங்க. இந்த புறம் பேசும்பொழுது என்ன செய்வான்னு சொன்னா, நல்லா பேசிட்டு இருப்பாங்க சில பேர், மணிக்கணக்கில் பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசி அவன் புறமெல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் நல்லவன் மாதிரி, கடைசியில் என்ன செய்யறது, நம்மே அடுத்தவரை பத்தி பேசிக்கிறேன், கடைசியில் பாத்திருக்கீங்களா, இதெல்லாம் சைத்தானுடைய தீண்டுதல், நம்மளை அறியாமல் நம்மளை கெடுப்பது. ஒரு மணி நேரம் முக்காம நல்ல புறத்தை அழைச்சிட்டு பேசுறது, பிரியற நேரத்தில் நம்ம அடுத்தவரை பிள்ளை பத்தி பேசுறது அஸ்தகுல்லாவா, இது ஒரு வாழ்ந்து சாராயம் குடிச்சு அஸ்தகுல்லா சொன்ன மாதிரி, நல்லா குடிக்க வேண்டியது,
நல்ல குடிச்சிட்டு அஸ்தாபில்லா சாராயத்து குடிச்சோமா, மறுநாள் இதே வேற ஒரு பத்து நேரத்தில் நம்ம அடுத்த பள்ளி அஸ்தாபில்லாவா? இது ஒரு வாழ் சாராயம் குடிச்சு அஸ்தாபில்லா சொன்ன மாதிரி நல்ல குடிக்க வேண்டியது, நல்ல குடிச்சிட்டு அஸ்தாபில்லா சாராயத்து குடிச்சோமா, மறுநாள் இதே வேற ஒரு பாவ பன்னி கறி எடுத்துட்டு அப்படி செய்வோமா? நம்ம இதைவிட மோசமானது புறம் பேசுவது. எப்படி நான் சொல்றேன், திருமலை குரான் அப்படி சொல்லுது, பிறர் குறையை நோண்டாதீர்கள், பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்யாதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள், யாரையும் சந்தேகிக்காதீர்கள். பிறர் குறையை ஆராய்ச்சி செய்வது நீங்கள் பேசுவது என்னவென்று சொன்னால், உங்களில் உன் சகோதரன், உன் அண்ணன் தம்பி, அது உன் முஸ்லீம், உன் பகத் வீட்டுக்காரன், அவன் செத்து நாடி கிடக்கும் பொழுது மனுஷன், சரி மனுஷன் செத்து கிடக்கான், மனுஷன் இருக்கான், மனுஷன் இப்ப ஒரு பத்தி நீங்க புறம் பேசுறீ, அவன் செத்து கிடக்கிறான், செத்து நாடி போய் கிடக்கிறான், ஒரே வந்து எங்க புழு பத்தி போய் கிடக்குது, அந்த கரியை எடுத்து திம்பிங்களா? அல்லாஹ் கேக்கணும் குரான்ல, தண்ணி கறினா உயிரோட தான் இருக்கு, அது கறி ஹராம், அவ்வளவுதான், தானா செத்தது ஹராம், அது உயிரோட இருந்து அடுத்து திண்டு போயிடலாம். மனுஷன் கறிய உயிரோட இருந்தாலும் அடிச்சிக்க கூடாது, கொலை உயிரோட இருக்க மனுஷன் கறி அடுத்து பிஸ்மில்லா அடிச்சிக்க முடியுமா? அது பாவம். உயிரோட இருந்து அடுத்ததுங்கிறது ஹராம்னா அது செத்த பிறகு டபுள் மோசம். ஒரு மனுஷன் ஒரு இனம் இனத்தை சாப்பிடாதும், பண்ணி பண்ணியை சாப்பிடாது, சொல்லப்பட்டீங்களா, பன்றி இருக்க பன்றியை சாப்பிடாது, நாய் நாய்க்கறியை சாப்பிடாது, அதாவது வேற மாமிசத்தான் சாப்பிடும். அப்ப நீ மனுஷன் தான் மனுஷன் கறியை சாப்பிடுவான், யாரு புறம் பேசுறான், ஒருவன் புறம் பேசுறான்னு சொன்னா அவன் தன் மனிதனுடைய தன் சகோதரன், ஒரு மனிதன் செத்து நாரி கிடக்கும் பொழுது அதை தின்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதை நீங்க சொல்லி பாருங்க, யாராவது உங்கள்கிட்ட வந்து பன்னிக்கறி தின்னுட்டு பக்கத்துல வந்தா ஒத்து ஒத்துக்கிறியா? ஒரு என்ன செய்யறான், சாராயத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ரெண்டு பீஸ் பன்னிக்கறி கடிச்சிட்டு சாராயத்தை குடிக்கான், வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நச்சி நாத்த பேர் போடா பன்னிக்கறி ஹராம் அப்படின்னு புறம் பேசுற எப்படி சேச்சு கேக்குறியா சொல்லு. அப்புறம் அதை விட மோசம் இல்லாது, தலையை வேகமா ஆட்டுறீங்க, வேற என்ன நடக்குன்றீங்க, சில பேரை பாத்தீங்கன்னா இந்த பொம்பளைகிட்ட வந்து இபாதத்துல வணக்கத்துல ஆண்களை விட சில பக்குவங்கள் இருக்கும், நல்ல முசல்லா விரிச்சு பயபக்தியோட உட்கார்ந்து அழகா தொழுவாங்க, ஆண்கள் கூட அவ்வளவு கரெக்டா நேரத்தில் உட்கார்ந்து தொழுவாங்க, சந்தேகம் தான். அந்த மாதிரி தொழுக முசல்லாவில் உட்கார்ந்துட்டு தொழுக முடிச்ச பிறகு சுபஹானல்லாஹ் 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 எண்ணிட்டு இருப்பாங்க, சில பொம்பளை கிட்ட போய் புறம் சொல்லி பாருங்களேன், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் கிட்ட போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஸ்லாம், நீ பக்கத்து வீட்டுல இப்ராஹிம் ஏத்தோடு பாத்தீமாவே அப்படியா சொல்லு சொல்லு சுபஹானல்லாஹ் 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 ஓடும், சுபஹானல்லாஹ் ஓடும் இல்லையா? அட சுபஹானல்லாஹ்ங்கிறது நம்மளை வந்து தூய்மைப்படுத்தி அல்லாஹ் பயந்து பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வை ஏற்படுத்தி அந்த மாதிரி இடத்துல கூட உட்கார்ந்துட்டு நீங்க புறத்த ஆரம்பிச்சு பாருங்க அப்படியா இடையில் நின்றும் ஓடிக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்க பார்க்கலாம் சர்வ சாதாரணமா, நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக இபிலிஸ் ஊடுருவி விடுவான் இந்த பாவத்தில், ஈஸியாக நம்மிடத்தில் நுழைந்து விடக்கூடிய ஒரு பெரும் பாவம் இந்த புறம். அந்த புறத்தை தான் எல்லாம் சொல்றான், ஒரு மனிதன் செத்து நாறி விட்ட பிறகு அதை தின்பதற்கு சமம். ஒருவன் புறம் சொல்கிறான் என்றால் மனித கரியை தின்கிறான், அசிங்கத்தை புறத்தை பற்றி கேட்கிறாய் என்றால் அந்த அசிங்கத்தை பார்த்து ரசிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். யாராவது எச்சியல் அதிகார பார்த்து ரசிக்கிறாங்க, எச்சியலே நக்கனா வருவேன், அது அசிங்கம் கிடையாது, புறம் பேசுறான் அசிங்கம், சோத்துக்கு வழி இல்லாம நக்கிறான், நீங்க அதை அசிங்கப்படுத்துறீ, அதை பார்த்து ரசிக்க மாட்டிய, முகத்தை சுழிப்பீங்க, புறத்தை கேட்டு ரசிக்கிறீ, அப்படி என்ன அர்த்தம், ஒரு எலி செத்து கிடக்கும் பொழுது அதை கொத்தி கொத்தி ஒரு காக்கா திங்குது, அந்த கிருமிகள் எல்லாம் புழு புடிச்சு போய் கிடக்கு, அதை கொத்தி கொத்தி இருக்கு காக்கா, இதை பார்த்து ஒருத்தன் ரசிப்பானா? இம்பியா புறமா ரசிக்கவே செய்யற, அசிங்கத்தை ரசிக்கிறீங்கன்னு பாத்துக்கணுங்க. அப்ப இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக ஒரு மனிதரை பாவத்தில் கொண்டு வீழ்த்தி விடுவது இந்த புறம். இந்த புறத்தை ஒருவன் பேசினால் உங்களில் ஒருவன் செத்து விட்டால் அந்த கரியை நீங்கள் தின்பீர்களா, வெறுக்க மாட்டீர்கள்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அவ்வளவு மோசமான இந்த பாவம் நம்மிடத்தில் சகஜமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த புறம் பேசுதல் என்று திருமலை குரான் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த புறம் எப்படி நுழையும் என்றால் காதில் விழுந்ததை எல்லாம் ஒருவன் நம்புவான், காதில் விழுந்ததை நம்பிட்டு அவன் பொய்யன், பொய்யன் சொல்றதை நீங்க நம்பாதீங்க,
சில பேருடைய கேரக்டர் அப்படி இருக்கும், எதை சொன்னாலும் நம்பிடுவோம். கேள்விப்பட்டா பிறத்தை இறக்கி வைக்காட்ட அவன் வயிறை வெடிச்சிருப்பாங்கல்ல. நான் அன்னைக்கு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், யார்ட்டையும் சொல்லவே இல்லையே, எனக்கு ரெண்டு நாள தூக்கம் இல்ல என்னன்னு. ரெண்டு பேர்த்த சொன்னாத்தான் தூக்கமே வரும் சில பேர், அது அடுத்தவனுடைய குறையாகத்தான் இருக்கும். இந்த குறையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். மறுமை சம்பந்தப்படுத்தி, மறுமையில நரகத்தினுடைய நிலைமை பற்றி என் சகோதரர் சொன்னாரு, அதை சொல்லும்போது யாருமே கவனிக்கல. அந்த நரகத்தினுடைய கொடூரத்தை பற்றி, எச்சரிக்கை பற்றி யாராவது கவனிக்கணும் இல்ல? எவ்வளவு பயங்கரமான வசனம் அது, அதை பற்றி கொஞ்சமாவது பயம் வேணும் இல்லங்க, நம்பிக்கை முதல்ல வேணும். சும்மா ஏதோ கூடம் போட்டா உட்கார்ந்து கேட்டு போக கூடாது. முதல்ல இது சொல்லக்கூடிய வசகம் வாசம் அல்லாஹுடைய கட்டளை, அது நிச்சயமாக நிறைவேறும். அதை நாம் மாட்டிக்கொண்டால் நம் நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். அந்த யோசனை இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா எத்தனையோ கல்யாண வீட்டுல இருந்து அரசியல் குடும்பத்தில் வந்துட்டு போற மாதிரி தான். மறுமையில் அல்ல சொல்றான், மறுமையினுடைய கொடூரத்தை பற்றி அவர் சொன்னாரு. என்ன கொடூரம்? நரகத்தில் அல்ல மறுமையில காப்பான நரகத்தை அலிம் தலாத்தி, வயிறு நிரம்பி விட்டதான் நரகத்தில் காப்பான். போதுமா, எல்லா பேருடைய நரகத்தில் போட்ட பிறகு எவ்வளவு பேர் அல்ல போடுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரகத்தின் பய எவ்வளவு பயங்கரமானது, நரகம் எவ்வளவு பெரியது நரகம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளவு பெரியது, எத்தனை கிலோமீட்டர் தூரம் வட்டம் உயரம் ஆழம் சொல்ல முடியுமா? ஆனால் அதை புரிந்து கொள்வதற்குண்டான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நரகம் பயம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள ஒரு வாசகம் தான், ஒரு வார்த்தையில ஒரு வாக்கியத்தில் எல்லாம் சொல்லி போடுறான் எவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு சொல்லி. நரகத்தில் எல்லா ஆடம்பர இஸ்லாம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இப்பொழுது வாழக்கூடிய மக்கள், இனிமேல் எத்தனை கோடி பேர் கணக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உலக மக்கள் தொகை எவ்வளோ? 600 கோடி. சற்றாட குறைய சொல்றோம், இதுல ஒரு 100 கோடி பேர் சொர்க்கம் வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. அல்ல வேணா சொர்க்கத்துக்கு ரொம்ப குறைவான போகணும் எல்லாம் சொல்றோம், நரகத்தில் பெரும்பாலான ஆளுக்கு ஒரு 100 கோடி சொர்க்கம், 500 கோடி நரகம் வச்சுக்கிடுங்க. 500 கோடி நரகம்னா இப்ப உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது 500 கோடி. இதுவரையில் உலகம் படிச்சு எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இனிமே எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க. அப்போ 1000 கோடிக்கணக்கான மனிதர்களை நரகத்தில் எல்லாம் போடுவோம், அதான உண்மை. பெரும்பாலானவர்கள் நரகத்திற்கென்னே தயாரிக்கப்பட்டவர்கள் தான். ஜஹன்னம கத்திரமில்ல ஜின்னி வலையின், மனிதர்களிலும் ஜின்களிலும் பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்னே நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா. ஜின்களை போடுவான், மனுஷன் பல கோடி பேர்கள் உள்ள போட்டோம், போட்ட பெருவ அல்ல காப்பானா? ஹலிம் தலாத்தி, போதுமா, பய நிறைஞ்சுதான் காப்பானா நரகத்துல? ஹல்மி மசீத், இன்னும் நிறைய இருக்கா? போட்டது கம்மிங்கம்மா, இன்னும் நிறைய இருக்கா? அதாவது எப்படின்னாக்க, 10 கொஞ்சம் பற்றாக்குறை பரவாயில்ல, போட்டது சொன்னா படுபயங்கரமா இருக்கும். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், திருக்குறான் ஒரு வாழும் அற்புதம், இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா பேய் பிசாசு, வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம், சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள், சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உலர்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும், சகோதரர் சம்சுலுதா ஆற்றிய உரைகள், தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள், எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள், இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்கள் இடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள், சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள், இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹேல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோயில் அகமத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அசுரஃபுதீன் பிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மூலக் கிர்னாஸ், ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே, கூறிய செலவு தனி, கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, போன் நம்பர் 2521-5226. இந்த வசனத்தை ஒரு தனிக்கு கவனிச்சிட்டீங்க, இன்னைக்கு சொன்னாங்க இந்த தலைப்பு இன வைக்கிறது, விதை செய்யறது, விபச்சாரம் பண்றது, வட்டி வாங்கறது, புறம் பேசுறது, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை பாவிகளுக்கும் இது சாவுமணி இந்த வசனம். அத்தனை பாவிகளும் நீ இன வைக்கிற ஆளா, தலைகால வைக்க தலையை வைக்கிற ஆளா இருந்தாலும் சரி, தகடு காயத்தை கட்டி லூசு மாறி அறிஞ்சாலும் சரி, என்ன தட்டை எழுதி குடிச்சாலும் சரி, உருசு எடுத்தாலும் சரி,
யானை கொடியை அலைஞ்சாலும் சரி, எந்த பாவத்தினால நீங்க செய்ய செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த வசனத்தை உணர்ந்தான் வைங்க, எந்த பாவம் செய்ய மாட்டான். ஏதோ அவன் அறியாம ஒன்னு தப்பு வந்துடலாம், இறைவனை மறந்து விட்டு எவன்டையும் கையாண்ட மாட்டான். அல்லாவை தவிர எந்த அவுளியாலும் நினைச்சு பார்க்க மாட்டான். அல்லாவுடைய சொல் அவன் தூதர் சொல்லலாம், வேற எவ்வளவு பெரிய கொம்பன் எனக்கு வேண்டியது இல்லாமா இந்த வசனத்தை விளங்கிட்டான். இந்த ஒரு வசனத்தை நீங்க விளங்கிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் க்ளோஸ். என்ன சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, யவத்துல் முஜிம், பாவிகள் குற்றம் செய்தனர். நீங்க என்ன குற்றவாளியா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குற்றத்திலிருந்து பெண் நம்பரும் குற்றவாளியா வச்சுக்கணுங்க, குற்றவாளி. அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், யவத்துல் முஜிம், குற்றவாளி அந்த நரகத்தின் கொடுமையை பார்ப்பான், நரகத்தின் பயங்கரத்தை பார்ப்பீங்க. அவரோட வச்சு பாருங்க, இதை யாருக்கோ சொல்றமா நினைக்க கூடாது. சில சப்ஜெக்ட்ல பேசும்பொழுது யாருக்கோ சொல்ற மாதிரி தோணும். நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசுறமாக்கும் அந்த தவறு அவன் செஞ்சிருக்க மாட்டான், அடுத்தவனுக்கு பார்ப்பான் இது உனக்கு தான் அப்படிமா. நான் சிகரெட்டை பத்தி நான் பேசுறேன், பக்கத்துல உடனே சிகரெட் பிடிக்காதவன் இருப்பான், பக்கத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவன் இருப்பான், சிகரெட் கூடாது பேசிருக்கோம் அவன் என்ன செய்வான் அப்படிமா, சிகரெட் பிடிக்காம பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு தாடி வைக்கிற சுண்ணத்துங்கிற பத்தி பேசுவோம். இவன் சிகரெட் பிடிக்காம இருப்பான், அவள்ட தாடி இருக்காது, உடனே இவன் தாடி வச்சிருப்பான், சிகரெட் பிடிக்காது இது உனக்கு மாத்து, இதே குறியில இருப்பாங்க, இது உனக்கு இது அவனுக்கு இது அவன் இப்படிதான் இருப்பான். எனக்கு என்ன, இதை பார்க்காத வரைக்கும் உருப்படவே மாட்டோம். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது, எனக்கு ஒவ்வொரு ஆள் இப்படிதான் பார்க்கணுங்க, யாருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. அப்படி பார்த்த திருத்தவே மாற்ற நாசமாதம் போயிருவோம் யாரா இருந்தாலும். எனக்கு என்ன சொல்லுது இந்த வசனம், அப்படி கவனிக்க இந்த வசனத்தில், யவத்துல் முஜிம், குற்றவாளி நரகத்தின் கடுமையை பார்ப்பான், அந்த பயங்கரத்தை பார்த்து விட்டு அவன் சொல்வான், என்னை போட்டு விடாது நரகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம். அதான் சொல்றான், குற்றவாளியா இருந்து நரகத்துக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த நரகத்தில் என்னை போட்டு விடாதே, என் பிள்ளைகளை போடு கற்பனை செஞ்சு. நீங்க பெற்ற பிள்ளைய போட சொல்லுவீங்க, என் பிள்ளை இவனத்துக்கு போட என் மோள என் மவனத்துக்கு போடி யாரா என்ன விட்டுரு, இது வந்து எவ்வளவு கொடூரம் நினைக்கிறீங்க. உலகத்தில் ஒரு போலீஸ் வந்து உங்களை அடிக்க வர்றான், பொம்பளை சந்த போனா என்ன சொல்லையோ, பெண்களை தொடர்பு அரெஸ்ட் பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணியா, பொம்பளை கிட்ட போவா போய் அந்த பக்கம் பிள்ளைகளை அவளை அடிக்க போறான் போலீஸ், இந்த பிள்ளைகளை தொடர அடிக்கணும் என்ன அடியா, உலகத்தில் சொல்லி போடுவோம். அதுக்கு நம்ம தயார், நம்ம பிள்ளைய மேல 40 அடி விடுறத, நான் ஒரு 100 அடி ஐந்து பிள்ளைய அடிக்காத, என் பொண்ணாட்டி அடிக்காத, அண்ணன் நம்பிக்கை போல தாய்தான் என்ன அடி, இது நடக்கும் உலகத்தில். ஏன் இது ஒண்ணுமே இல்ல, பெரிய ஆபத்து இல்ல, பெரிய வழி கிடையாது. மறுமையில் என்ன சொல்லுவானா, யா அல்லாஹ் நரகத்தில் என்னை போட்டு விட நான் பெத்த பிள்ளைய போடுமா, குர்ஆன் சொல்லுது, என் பொண்டாட்டிய போடுமா, குர்ஆன் வசனம் இது. நினைச்சிருக்கீங்க புருஷன், உங்க புருஷன் சொல்லுவா யா அல்லாஹ் இவளை தூக்கி போடு, நீங்க என்ன செய்ய அந்த தூக்கி போடு யா அல்லாஹ் சிரிக்கிறோம், ஆனா உண்மை நிலவராதான். எந்த உறவாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமா மச்சான் தாம்பத்த புள்ள என்ன பத்தவா அத்தா எல்லா பேரத்துக்கு போடு யாருல என்ன உற்று அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாம் சொல்றான், சில பேர் நினைக்கலாம் அவன் முஹிதீன் சாவளி பாஷா ஏர்வாடி இப்ராஹிம் அவரத்துக்கு போடு என்ன உடும்பீங்க. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, ஜமியான் உலகத்தில் உண்டான எல்லோரையும் போடு அப்படி சொல்லுவான் மனுஷன். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாவளி காப்பாத்துவாரு, இப்ராஹிம் சார் காப்பாத்துவாரு, முஹிதீன் ஓடி வருவா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நரகத்தின் கொடூரத்தை பார்த்து விட்டு முஹிதீனை போடு யாருல, சாவளி பாஷாவை போடு யாருல, அவுளியாக்கிறதுக்கு உள்ள தாய் தரப்பணத்துக்கு உள்ள போடுனாச்சு, பெத்த உள்ளத்துக்கு உள்ள போடுனாச்சு, அதுதான் ஒருதன் பெருசு, அதை விட யாரும் பெருசு இல்ல. சும்மா சொல்லிக்கிற முஹிதீன் அபகாஜன் தான் தாய் தரப்பன் தன்னை பெற்றவர்கள் தான் பெற்ற பிள்ளைகள் போடுனாச்சு, எல்லா பிள்ளை உள்ளபடி அல்ல என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லுவான். கல்லா இன்னா நேர் ஒருபோதும் இல்லை, எப்படி நீ செஞ்ச தப்புக்கு என்ன உன் பொண்ணு கேப்பான், நீ செஞ்ச தப்புக்கு உன் புருஷனை போடணும், நீங்க தப்புக்கு என்ன உன் அத்தாவை போடணும், நீங்க தப்புக்கு உன் பையனை போடணும், ஒன்னத்தான் போடணும். கல்லா இன்னா நேர் ஒருபோதும் அப்படி இல்லை, நல்லா தள்ளி சவா அது தோலினுடைய தோலை கடித்து கலட்டி எடுத்துவிடும்,
கறிக்குமா அவன் தோலை, கறித்து கலத்தி செத்து தொலைஞ்சா பரவாயில்லையே, பிரச்சனை இருந்தது, செத்து தொலைய மாட்டோமே. அந்த வேதனையை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக புதுத்தோல் மாற்றப்படும். கறி செஞ்சா புதுத்தோல், திருப்பி கறி புதுத்தோல், நினைச்சு பாரு. இது கற்பனை செய்ய மாதிரி வரும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு பாவத்தை தண்டனை கடுமையா இருந்தா பாவம் செய்வோமா? விபச்சாரம் பண்ணணும்னு ஆசை வருது, விபச்சாரம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தா ரெண்டு பேர் துப்பாக்கி வச்சு நெத்திலே சுடுவான். அப்படி வச்சுக்குவோம், வெளியே நிக்கிறான் துப்பாக்கி வச்சுக்கிட்டு கத்தி வச்சுட்டு நிக்கிறான், விபச்சாரம் பண்ணி வெளியே வந்தோடனே உன்னை சுத்தே கொண்டு ஓடுவான். செய்வீங்களா? வட்டி வாங்குவீங்களா? எப்படி இருந்தா வட்டி வேதனா, வேதனை உடனே அவன் கையை வெட்டி போடுவான், வேணுவீங்களா? உலகத்தில் உள்ள தண்டனைக்கு இப்படி பயந்தா மறுமையில் எப்படி? உலகத்தில் சுட்டுதான் செத்து தொலைஞ்சிடலாமே, அந்த அது கிடையாது. மறுமை நம்பிக்கை அப்படி இருக்கணும். இந்த மறுமையை சம்பந்தப்படுத்தி புறத்தை பற்றி நபிகள் பெருமானார் பேசுகிறார். இந்த மறுமை இப்படி இருக்குமா? புதுத்தோல் மாற்றப்படும், லா எமூத்துன ஃபீஹா வலா யஹ்யா, வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான், நிம்மதியா வாழ இயலாது, செத்து தொலையவும் மாட்டோம். இங்கேயாவது செத்து தொலைஞ்சான பிரச்சனை இருந்தது, அங்க அப்படி கிடையாது. அது சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உலகத்தில் பிறர் குறைய மறைக்காம இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியல. இந்த வேலையா சில பேர் போன் போட்டு கேட்கறான், புறம் பேசுற அப்படி ஒரு டெஸ்ட். சவுதியில இருந்து போன் போட்டு கேட்கறாங்க சில பேர், சவுதி துபாயில இருந்து. அந்த பக்கத்துக்குள்ள ஒரு பையன் கூட ஓடிச்சா, என்னாச்சு? பத்து ரியால் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, ₹100 சவுதியில இருந்து போன் போட்டு போன. எத்தனை பேர் அப்படி கேட்கறாங்க? பிறர் குறைன்னு சொன்னா அப்படி மூட மாறி தூக்கிட்டு ஊர் ஊரா போனோம், அந்த வேலையை அடைக்கலாம் சில பேர். இது என்னடா லாபம்? மூளை உலகத்திலே லாபம் கிடையாது, உலகத்துல களவாண்டா லாபம் இருக்கு, மறுமையில மாட்டிக்கலாம். திருநா துட்டு வாங்க, வாங்க காசு, சோப்பு காசு வருது, சோத்து தின்னா சோறு கிடைக்கிறா, மூளை ஒரு பிரயோஜனம். புறம் பேசுறா உலகத்திலேயும் வேஸ்ட், தொண்டை தண்ணி நாசம், மறுமையிலே சிக்க. ரசூலா சொல்றாங்க, நான் எஸ்துர் அப்துல் அப்தன் இல்லா சத்ரகுல்லாஹியா, அல்லாவுக்கு சத்தார்னு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டீங்க? சத்தார், அப்து சத்தார்னு பேர் இருக்காங்கல்ல, சத்தார்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சத்தாருங்கிற பேர்த்த மோதல அந்த சத்தார் உண்மசாயிவா ரசூல்லாக்கு சொல்லுவான், நீங்க தான் மறைக்கக்கூடியவர். ரசூல்லா சொல்றாங்க அல்லா சத்தார் அப்படிங்கிறாங்க. அல்லா சத்தார், சத்தார்னா என்ன? மறைப்பவன் அர்த்தம். ரசூல்லா சொல்றாங்க, உலகத்தில் பிறர் குறையை நீ மறைத்தால் மறுமையில் உன் குறை மறைக்கப்படும். ஏன் தெரியுமா? எவனும் யோக்கியம் கிடையாது இதுல இருந்து, எல்லாத்தையும் தப்பு இருக்கு. இன்னைக்கு திருந்திருக்கலாம், அதெல்லாம் பேச்சு. இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, எல்லாத்தையும் குறை இன்னைக்கு திருந்தி வாழலாம். அல்ஹம்துலில்லாஹ், அது சமாச்சாரம். உன் குறை மறுமையில் தெரிந்தால் எது மாதிரி குறை? உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கேவலம் நினைப்பேன், அந்த தவறு நீங்க செஞ்சிருப்பேன். உன் புருஷனை தெரிஞ்ச காரி துப்புருவா, அந்த தப்பு நீங்க செஞ்சிருப்பீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா காரி துப்புருவா, அது மாதிரி தப்பு நீங்க செஞ்சிருப்பிய. சர்வ அந்த தவறு வெளியே தெரிஞ்சா சர்வர் ஊர்ல தெரியாம எங்கேயாவது போய் செஞ்சுட்டு வருவான், மெட்ராஸுக்கு ஓடி போயிருவான், பாம்பே ஓடி போயிருவான். இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். உங்க ஒருதன் தப்பு வெளிப்பட்டவன எல்லாரையும் சொல்லிட்டு தெரியுதிய, உன் தவறு மறுமையில் வெட்ட வெளிச்சமாக. நீ உலகத்தில் பிறர் குறையை சொன்னால் மறுமையில் கேவலப்படுவாய். அல்லாக்கு சத்தார்னு ஒரு பேர், மறைப்பவன். நீ உலகத்தில் மற்றவன் குறைய மறைச்சிரு, மறுமையில் அல்லாவும் குறைய மறைச்சிருவான். மறைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குங்க, அது விளங்குறதுக்காக சொல்றேன். உதாரணமா மெட்ராஸ்ல ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணி வச்சுக்கோ, அசிங்கமான தப்பு, நீங்க அதை கண் கூட மெட்ராஸ்ல பாத்துட்டீங்க, பார்த்துட்டு ஊருக்கு வர்றிய, தவறு செஞ்சவர் பள்ளிவாசல உட்கார்ந்துருக்காரு, நீங்கள் வர்றிய, உங்களை பார்த்து என்ன செய்வாரு? அப்படி ஒடுங்குவோம், பார்த்துட்டாரு அப்படி ஒடுங்குவோம். நீங்க அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சிய, அவருக்கா மெட்ராஸ்ல பயத்தை கிடைக்கிறவன், மெட்ராஸ் ஆவப்படுத்தானே, உடனே பக்கத்தில் உள்ள என்னண்ணா என்னண்ணா, ஒண்ணுமில்லப்பா துறவுடு, இது மறைச்சிருக்கீங்க ஆனா முழுமையா மறைக்கல, பேச இழுவிட்டீங்கல்ல மெட்ராஸ்ல, அப்படின்னாச்சுல ஏதோ நடந்திருக்கிறான், இவன் மறைக்கிறான்டா. அவன் மறைத்தது முழுமையாக மறைக்கப்படவில்லை.
சில பேர் என்ன செய்வான்னு சொன்னா தவற பாத்துருவோம், ஊர்ல வந்து சந்திப்பான், அது பற்றி கொஞ்சம் கூட அலட்டி கொள்ள மாட்டான். இவனா ஒதுங்குவான், ஏண்டா ஒதுங்க வாடா நல்லா இருக்கியா, ஏன் இப்படி போட்டு மீனா இருக்க, வாடா வா பண்ணிப்போம் வா சொல்லுவோம், எப்பவும் போல அது அப்படியே சுத்தமா மறந்துடுவான். அந்த மாதிரி மனிதன் நம்ம அவன உயர்வ மனசுல இருக்கும் வந்தாண்டா மனச ஜென்டில்மேனுங்கிறம்ல, அந்த தவறை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே தூர வளர்த்து எப்பவும் போல பேசலாம் பாரு. இப்படி நீ இருந்தால் மறுமையில் அல்லா உன் பாவத்தை மறைப்பான், உன் பாவத்தை இந்த மலைக்கு எழுதியிருப்பாரு, அவருக்கே தெரியாது, உரிய எடுத்துருவான். சில பாவத்தை கேட்பான்ல, பாவம் செஞ்சு அவன் இருக்கா என்ன செஞ்ச பாப்போ, இது இப்படி சொல்லிடுவான். சில பாவத்தை அசிங்கப்படுத்தி விட்டு விடுறது, சில பாவத்தை விசாரிக்கவே மாட்டான். நோ குவஸ்டின், அந்த கேள்வியே ஏதாவது மலக்களுக்கே தெரியாது, அவ்வளவு சுத்தமா அவனுக்கும் தவறு செய்த நமக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பரிசுத்தமாக சொர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமா, பிறர் குறையை மறைத்துவிடு. இவ்வளவு முக்கியமான டிமாண்ட் தெரியுமா, இது கஷ்டம், அது பிறர் குறையை மறைக்கிறது கஷ்டம். நீ கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமானால், நீ நரகச்சீரியலை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டுமானால், பிறர் குறையை மறைத்துவிடு, உன் குறை மறைக்கப்படும். நீ பிறரை கேவலப்படுத்த நினைத்தால் அல்ல, கேவலத்திலும் கேவலம் மறுமை நாகத்திலே விட்டுருவான். சைத்தானுடைய வலையில் நீங்கள் சிக்கி சீரழிந்து புறம் பேசி அறுவருக்குத்தக்க பாவத்தில் வீழ்ந்து விடாதீர்கள் என்ற திருமலை புராண எச்சரிக்கையை உணர்ந்து நாமெல்லாம் இது போன்ற பெரும்பாவத்தை நினைத்துக்கூட பார்க்காமல் தவிழ்ந்து